உங்கள் வீட்டில் குழந்தைகளும் சிறுவர்களும் இத்தகைய விளையாட்டை விளையாடுகின்றனரா? அப்படி என்றால் இது உங்களுக்கான எச்சரிக்கை செய்தி. திட்டி கீறி விட்டாருங்க. அன்னைக்கு திட்டினதே மனசுல ஒரு ஓரமா வலிச்சுட்டு இருக்கு. அப்படி திட்ட மாதிரி இருந்தா போறியா அப்படின்னு கேட்காதீங்க. இருக்கியா அப்படின்னு கேட்டுக்கோங்க. அப்ப கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். சரியா? இதுதான் மதனோட சேனலு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ லைவ்ல தான் இருக்காரு. அவர் வந்து யாரும் அரெஸ்ட் பண்ணல, கம்ப்ளைண்ட் மட்டும்தான் இருக்கு. ஆக்ஷன் எடுப்பாங்களான்னு தான் கேட்டிருக்காங்க. இது வந்து கிரைமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இது ஒரு 18+ கண்டென்ட்னு அவரே மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லை, ஸோ ஃபேக் ஐடி அந்த மாதிரி யாருனா கிரியேட் பண்ணியிருந்தாலும், ஸோ யாருனா கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்போ இந்தியாவில் வந்து நம்ம இப்போ தான் கொஞ்சம் இந்த மாதிரி கிரைம்ஸ்க்குலாம் இப்போ தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ யாரா ஃபேக் ஐடி அந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம்? ஸோ கொடுத்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த மாதிரி யாரா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ எல்லோரும் கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஸோ அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணாதீங்க. ஆன்லைனில் விளையாடும் விளையாட்டில் பேசிக்கொள்ளும் ஆபாச பேச்சுக்கள் தான் இவை. இப்படி விளையாடும் சிறுவர்களை மையமாக வைத்து ஒரு மோசடி கும்பலே பணப்பறிப்பில் ஈடுபட்டு வருகிறது. ஆபாச பேச்சு பணப்பறிப்பு நடைபெறுவது எப்படி? Your fucking intelligence is my fucking common sense. யாருக்காவும் பயப்படாதீங்க. எந்த ஒண்ணு உங்களை அதையும் பேச சொல்றேன். குடுக்கத்து பயப்படவே பயப்படாதீங்க. ஃபஸ்ட் சிரிச்ச எல்லா இப்ப கூடிட்டு இருக்கிறது காரணம் நம்ம டொனேஷன் அவ்வளவு பெருசா போனது தான். இந்தியாவிலிருந்து பப்ஜி விளையாட்டு தடை செய்யப்பட்டாலும் ஃப்ரீ ஃபயர் போன்ற வேறு பெயர்களில் இன்னும் அத்தகைய விளையாட்டுகள் இணையத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறது. பப்ஜி விளையாட்டு எப்படி விளையாடினால் வெற்றி பெறுவது என்பது பற்றி ட்ரிக்ஸ் சொல்லித்தரும் சேனலாக தொடங்கப்பட்டதுதான் மதன் என்கிற யூடியூப் சேனல். பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் சிறுவர்கள் பப்ஜி விளையாட்டில் அதிகளவு ஆர்வம் காட்டியதால் இந்த மதன் ட்ரிக்ஸ் சேனல் சிறுவர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. ஆனால் போக போக ஆபாச பேச்சும் பெண்களை இழிவுபடுத்தும் பேச்சுகளும் அதிகரிக்க தொடங்கியுள்ளன. ஆபாச பேச்சிற்கும் நல்ல வரவேற்பு கிடைத்ததால் ஆபாச பேச்சுக்காகவே மதன் 18+ என்ற மற்றொரு சேனலும் தொடங்கியுள்ளனர். இந்த யூடியூப் சேனல் நடத்தும் நபர் ஒரு காலகட்டத்தில் தமிழ் திரைப்படங்களில் வரும் சைபர் கிரைம் ஹீரோவாக தன்னை நினைத்துக் கொண்டு முகத்தை காட்டாமல் இருப்பது தற்பெருமை பேசுவது யதார்த்த பேச்சு என்று பெண்களை இழிவாக ஆபாசமாக பேசுவது போன்றவற்றை தொடங்கியுள்ளார். Your fucking intelligence is my fucking common sense. Come on guys, no, லைவ் வந்து அதிகமா பேசு. ஆமா சுதா அப்படி தான் பேச ரெடி பண்ணுவே. பால் புளி புடி நீ பெரிய பொண்ணுன்னா நீ சொல்றத கேட்டிருப்பாங்களா? சுட்டுறேன் போடி வெளிய. நீ என்ன? இந்த யூடியூப் சேனல் மதன் என்ற இன்ஸ்டா பக்கத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. மதன் இந்த ஆன்லைன் கேமில் விளையாட வருகிறார் என்று இந்த இன்ஸ்டா பக்கத்தில் பதியப்படுகிறது. உடனே ஏராளமான சிறுவர்கள் மதனின் ஆபாச பேச்சை கேட்க விளையாட்டில் இணைகின்றனர். சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கும் போதே சேனல் வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகை ஆதரவற்றவர்களுக்காக நன்கொடை செய்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. அத்துடன் உதவி செய்ய விரும்புவோர் உடனே தங்கள் கூகுள் பே அக்கவுண்ட் மூலமாக பணத்தை செலுத்தலாம் என்று திரையில் பணம் செலுத்த வேண்டிய எண்ணும் காட்டப்படுகிறது. பார்வையாளர்களில் பலர் பணத்தை அனுப்பி வைக்கின்றனர். நான் போட்டது வெறும் 20 தான், வந்தது 50,000. 30,000 10 minutes ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் வந்து என்ன பண்ணது அப்படின்னா YouTube சேனலில் இருந்து பெறப்படும் கேஸ் லெட்ஸ் கோ ஃபார் 11000 கேஸ். இது உனக்கு இந்த இந்த ஹாய் பேபி வாட்ஸ்அப் பேபி அந்த மாதிரி பையன் நடிச்சிட்டு இருக்கியா?